தமிழொலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இவ்வருட இறுதிக்குள் அரிசி தீர்வை வழங்க வேண்டும், அரசாங்கத்தினர் ராஜித வலியுறுத்து. ஸ்ரீலங்காவில் தேர்தல் வேண்டும், புலம்பெயர் தேசங்களிலும் வலுக்கும் போராட்டங்கள். இலங்கையில் இந்திய ரூபாய் ஸ்ரீலங்காவில் கொண்டு வரவுள்ள புதிய சட்டம். இலங்கையில் 100 அரச நிறுவனங்களுக்கு விரைவில் மூடு விழா. ரூபாவின் பெறுமதியில் தொடர் உயர்வினால் தங்க விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். தமிழர் பகுதியில் தென்னிலங்கையர்கள் அட்டுழியம். மத்திய வங்கி ஆளுநர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தரும் செய்தி. திடீர் தீ விபத்து, 3 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்கள் சேதம். யாழில் 30 லிட்டர் கசிப்புடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். காலத்தை இழுத்தடிக்காமல் மூவின மக்களும் ஏற்கும் அரசியல் தீர்வை இவ்வருடத்துக்குள் அரசாங்கம் வழங்கி தீர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தேர்தலென்று கூறி அரசியல் தீர்வுக்கான சர்வகட்சி பேச்சை புறக்கணிக்கவோ அந்த பேச்சை ஒத்திவைக்கவோ முடியாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற சர்வகட்சி கூட்டங்களிலும் நானும் பங்கேற்றேன். அரசியல் தீர்வு வேண்டும் என்பதில் அனைத்து கட்சியினரும் ஒருமித்த நிலைப்பாட்டில் உள்ளனர். இது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதிகார பகிர்வு தொடர்பில்தான் ஒவ்வொரு கட்சியினரும் வெவ்வேறு நிலைப்பாடுகளில் உள்ளனர். எனவே ஜனாதிபதி கூறியது போலவே அதிகார பகிர்வு தொடர்பில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் முரண்பாடுகள் இல்லாத ஒருமித்த முடிவை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தமது எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில், தற்போது புலம்பெயர் தேசங்களில் உள்ளவர்களும் தேர்தலை நடத்த கோரி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்காவில் தேர்தலை விரைவில் நடத்துமாறு இத்தாலியின் மிலானோ நகரில் இலங்கையர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைப்பு உள்ளிட்ட பல காரணங்களை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் இலங்கையர்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டவர்களும் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இலங்கையில் இந்திய ரூபாயை பயன்படுத்தப்படுவது குறித்து பரிசீலித்து வருவதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது, இந்திய நாணயத்தை இலங்கையில் பயன்படுத்தப்படக்கூடிய நாணயமாக மாற்ற வேண்டியது அவசியமானது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக இந்தியர்கள் இலங்கையில் நேரடியாக தமது பணத்தை பயன்படுத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நடவடிக்கை எடுத்தால் இலங்கையர்கள் வேறு நாணயத்தை சார்ந்திருக்காமல் செயல்பட முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கீழ் உள்ள 100க்கும் மேற்பட்ட ஆணைக்குழுக்கள், முகவரகங்கள் மற்றும் ஆலோசனைக் குழுக்களின் செயற்பாடுகளை கைவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஆங்கில பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஆணைக்குழுக்கள், முகவரகங்கள் அல்லது ஆலோசனைக் குழுக்களின் சேவைகளை அதுசார் நிறுவனங்கள் அல்லது திணைக்களங்களூடாக செய்ய முடியும் என்பதனால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி, தேசிய சம்பளங்கள் மற்றும் பதவி பணிகள் ஆணைக்குழுவின் சேவைகள் எதிர்வரும் 31ஆம் தேதியுடன் நிறுத்தப்பட்டு அதன் செயற்பாடுகள் நிதி அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேசிய சம்பளங்கள் மற்றும் பதவி அணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் 15 பேர் உட்பட ஏனைய அலுவலக ஊழியர்கள் என 36 ஊழியர்களுக்காக 5.8 மில்லியன் ரூபாய் அரசாங்கத்தினால் செலவிடப்படுகின்றது. அதேவேளை, ஆணைக்குழுவின் ஊழியர்களுக்கு கடந்த மாத வேதனத்துக்காக மாத்திரம் 2.7 மில்லியன் ரூபாய் பண்டார நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்துக்கான மாதாந்த வாடகையாக 1.4 மில்லியன் ரூபாய் என மொத்த செலவுக்காக 5.1 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன்படி, தேசிய சம்பளங்கள் மற்றும் பதவி அணிகள் ஆணைக்குழுவின் இந்த ஆண்டின் செலவுகளுக்காக மாத்திரம் 71 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய சம்பளங்கள் மற்றும் பதவி அணிகள் ஆணைக்குழுவின் பணிகள் முன்னர் நிதி மற்றும் பொது நிர்வாக அமைச்சகத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனூடாக, தேசிய சம்பளங்கள் மற்றும் பதவி அணிகள் ஆணைக்குழுவின் ஊழியர்கள் பொது நிர்வாக அமைச்சுக்குள் உள்வாங்கப்படுவார்கள். அதே சமயம், கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் அப்போதைய ஜனாதிபதியினால் நிறுவப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான ஆலோசனைக் குழுவின் செயற்பாடுகளை நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனைக் குழுவின் செயற்பாடுகளை நீதி அமைச்சின் கீழ் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி செயலகம் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. இதுவரையிலும் குறைந்தபட்சமாக 50 ஆணைக்குழுக்கள் மற்றும் ஆலோசனைக் குழுக்கள் மூடப்படுவதற்கு பட்டியலிடப்பட்டுள்ளன. அத்துடன், இதுபோன்ற 50 ஆணைக்குழுக்கள் அடையாளம் காணப்பட உள்ளன எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும், இதுபோன்ற சுமார் 17 நிறுவனங்கள் கல்வி அமைச்சின் கீழ் இயங்குகின்ற நிலையில் விரைவில் அவற்றின் செயற்பாடுகள் கல்வி அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் ஆங்கில பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது.
டாலரின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து இலங்கை ரூபாய் வலுவடைந்து வருவதனால் தங்கத்தின் விலை வெகுவாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை தங்க ஆபரண வர்த்தக சங்கத்தின் பொருளாளர் ராமன் பாலசுப்பிரமணியம் இதுகுறித்து விவரித்துள்ளார். இதற்கு அமையாக கொழும்பு செட்டியார் தெருவில் 4ஆம் தேதி சனிக்கிழமை 24 கேரட் தங்கம் பவுன் 1,70,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் தங்கத்தின் விலை மிக வேகமாக அதிகரித்துள்ளது. இதன்படி 24 கேரட் தங்க பவுன் 1 விலை 180,000க்கு மேல் பதிவாக இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இலங்கை ரூபாவின் பெறுமதி சடுதியாக அதிகரித்த நிலையில் தங்கத்தின் விலையிலும் அது தாக்கம் செலுத்தியுள்ளது. மேலும் டாலரின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து ரூபாவின் பெறுமதி வலுவடைந்து வருவதன் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை 6% வரை குறைவடையும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் மாடுகள் ராணுவ ஆதரவுடன் சிங்களவர்களால் வெட்டியும் சுட்டும் கொல்லப்படும் கொடூரங்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் மயிலத்தாமடு பெரிய மாதமணை பகுதிகளில் இடம்பெறுகின்றன. இதனை நேரில் பார்வையிட சென்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எம்பிக்கள் மீது ராணுவத்தினர் கெடுபிடிகளை மேற்கொண்டுள்ளனர். அவர்களை பார்வையிட செல்லாது ராணுவத்தினர் தடுத்துள்ளனர். எனினும் கெடுபிடிகளை தகர்த்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எம்பிக்கள் பார்வையிட சென்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கான அந்நிய செலாவணிக்கு தற்போது தட்டுப்பாடு இல்லை என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றின் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தற்போதைய நிலைமையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு அந்நிய செலாவணி தட்டுப்பாடு இல்லை. எண்ணெய், எரிவாயு, நிலக்கரி, அத்தியாவசிய மருந்துகள் என அனைத்து பொருட்களுக்கும் தேவையான அந்நிய செலாவணியை தற்போது மத்திய வங்கி வழங்குவதில்லை. தற்போது வங்கி முறை மூலமாக வழங்கப்படுகின்றது மற்றும் அதன் வைப்பு தொகை இப்போது சுமார் 600 மில்லியனாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டே செல்லும் என குறிப்பிட்டுள்ளார். கொட்டகலை நகரில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் தளபாட கடை தொகுதியும் வீடு முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளதாக திம்புள்ள பத்தனை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹட்டன் நுவரலியா பிரதான வீதியில் கொட்டகலை வூட்டன் பஷார் வீதியில் வீதிக்கு அருகாமையில் உள்ள ஒரே கட்டிடத்தில் அமைய பெற்றுள்ள தளபாட கடை மற்றும் வீடு ஆகியன முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளன. திம்புள்ள பத்தனை போலீசார், பிரதேசவாசிகள், நுவரலியா மாநகர சபையினரின் தீயணைப்பு பிரிவினர், கொட்டகலை ராணுவத்தினர், ராணுவத்தின் தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டுகள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 4 மணித்தியாலங்களுக்கு பிறகு தீ கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டது. எனினும் பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் என அனைத்தும் தீக்கிரையாகியுள்ளன. தீயணைப்பு படையினர் விரைந்து வந்திருந்தனால் இந்த பாரிய அனர்த்தத்தை கட்டுப்படுத்தியிருக்கலாம் என பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். கொட்டகலை பிரதேச சபையில் தீயணைப்பு வாகனம் இல்லை என்பதனால் கொட்டகலை பிரதேச சபை தலைவர் ராஜமணி பிரசாத் உடனடியாக நுவரலியா மாநகர சபையினரின் தீயணைப்பு பிரிவினரை வரவழைத்து தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவர உதவியுள்ளனர். எனவே தீக்கிரையாகிய இவை அனைத்தும் ஒரே உரிமையாளருக்கு சொந்தமானதாகவும் சம்பவம் இடம்பெற்ற வேளை உரிமையாளர் மற்றும் அவரின் மனைவி ஆகியோரே